ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கிலும் நம் மீது சேறுவாரை பூசுவதற்கு, களங்கத்தை ஏற்படுத்துவதற்கு முயற்சிக்கிறார்கள். திமுகவையும் திமுக அரசையும் எதிர்ப்பதற்கும் விமர்சிப்பதற்கும் விடுதலை சிறுத்தைகள் போன்ற இயக்கம் துணை நிற்க வேண்டும் என்கிற தேவை எதுவும் கிடையாது. ஆனால் நம்மை அவர்கள் குறிவைத்து அவதூறு பரப்புவதில் ஒரு அரசியல் உள்நோக்கம் இருக்கிறது. ஆகவே ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட சூழலில் அவர் குடும்பத்திற்கு நீதி வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். உண்மை குற்றவாளிகள் அனைவரும் கைது செய்யப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை. அதிலிருந்து ஒருபோதும் நாம் பின்வாங்கப் போவதில்லை. திமுகவும் திமுகவில் உள்ள கூட்டணி கட்சிகளும் என்ன நினைத்துக் கொள்வார்களோ என்றெல்லாம் ஒருபோதும் நாம் தயங்கியதில்லை. மக்களுக்கான பிரச்சனை என்று வருகிற போது மக்கள் பக்கம் நின்றுதான் எல்லா முடிவுகளையும் நாம் எடுத்திருக்கிறோம். திமுக கூட்டணியில் இருந்து கொண்டே ஈழத்தமிழர் பிரச்சனையில் எதிரணியில் இருந்தவர்களோடு பயணப்பட்ட இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. திமுக கூட்டணியில் இருந்து கொண்டே இந்த 3 ஆண்டுகளில் 10க்கும் மேற்பட்ட போராட்டங்களை நடத்தியிருக்கிற கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. திமுக கூட்டணியில் இருந்து கொண்டே கள்ளக்குறிச்சியில் நடந்த நச்சு சாராய சாவுகளை கண்டித்து ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தியதோடு மதுக்கடைகளை மூட வேண்டும், இந்திய அளவில் தேசிய மதுவிலக்கு கொள்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்திய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஆகவே நம்மை வேண்டுமென்றே ஏதோ நமக்கு சொந்த புத்தி இல்லை, சொந்த கால் இல்லை என்பதைப் போல சில அற்பர்கள் அவதூறுகளை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு நாம் ஒருபோதும் இடம் கொடுக்கக்கூடாது. நம்மை வைத்துக்கொண்டு நம்மோடு நின்று கொண்டு இந்த கூட்டணிக்கு எதிராக திமுக அரசுக்கு எதிராக தேவையற்ற முழக்கங்களை எழுப்புகிற கும்பல் ஏராளம் இருக்கிறார்கள். ஆகவே விடுதலை சிறுத்தைகள் தனித்து எந்த இயக்கத்தையும் மேற்கொள்ளலாம், நிகழ்ச்சியை நடத்தலாம், நினைவேந்தல் நிகழ்ச்சி நடத்தலாம், போராட்டங்களை நடத்தலாம். இதை நான் ஒரு வேண்டுகோளாக உங்களுக்கு வைத்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இது நம்முடைய கட்சியின் தனித்துவத்தை எந்த வகையிலும் பாதிக்கக்கூடாது என்கிற பொறுப்பு.